அவரை கல்யாணம் பண்ணிக்கொண்டு கிரகஸ்தராகும்படி பண்ணியது பார்வதியாக வந்தபோதுதான். அந்த பார்வதியை வைத்துத்தான் மாதாமக மகாசைலம் என்று சொல்லியிருக்கின்றது. என்ன அம்மா வழியில் ஆரம்பிக்கின்றீர்களே, இது கிரமமில்லையே, பிதாவழியில் சொல்லுங்கள் என்றால் அதற்கு பதில் உடனே வருகின்றது, மகஸ்தத் அபிதாமகம். இதிலே மகஸ்தத் என்பது பிள்ளையாரை குறிப்பது, ஜோதி ஸ்வரூபமாக இருக்கப்பட்ட அவர் என்று அர்த்தம். அபிதாமகம் என்றால் பிதாவழியில் தாத்தாவே இல்லாதவர் என்று அர்த்தம். இது எத்தனை பெரிய இடத்து பிள்ளை தெரியுமா? இதன் அம்மா அப்பா பெருமை தெரிய வேண்டுமானால் நேரே அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்பது இல்லை. அவர்களுடைய பிதா யார் என்று பார்த்தாலே போதும். அம்மாவின் தகப்பனார்தான் இந்த லோகத்திலேயே பெருசாக இருக்கப்பட்ட மகாபர்வதமான ஹிமோத்கிரி. அப்பேற்பட்ட ஹிமவானே தபஸ் இருந்து பெண்ணாக பெற்றவள் இவருடைய தாயார். பிதாவின் பிதா யார் என்றால் அப்படி ஒருத்தரே கிடையாது. தனக்கு தகப்பனார் என்று எவரும் இல்லாமல் தானே தோன்றிய பெருமை இவருடைய தகப்பனாருடையது என்று இதில் இருந்து தெரிகின்றதல்லவா என்று ஸ்லோகம் சொல்லாமல் சொல்கின்றது. மாதாமக மகாசைலம் மகஸ்தத பிதாமகம். இப்படி ஸ்லோகத்தின் முதல் பாதியில் சொல்லிவிட்டு இரண்டாம் பாதியில் இவர் மாத்திரம் நிஜமாகவே தாயார் தகப்பனார் மூலம் பிறந்த பிள்ளைதானாக்கும் என்று நினைக்க வேண்டாம். இவரும் பிறப்பில்லாத பரபிரம்ம ஸ்வரூபம்தான். லோகத்துக்கெல்லாம் காரணப்பொருள் இவர்தான். காரணம் ஜகதாம், ஜகத்காரணமாக மூல வஸ்துதான் சிவசக்தி குமாரராக வந்தது. அவரை நமஸ்காரம் பண்ணுகின்றேன். வந்தே காரணம் ஜகதாம் வந்தே என்று சொல்லியிருக்கின்றது. ஜகத்காரண பொருள் நாமெல்லாம் பார்த்து பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக நராகாரமாக மட்டுமன்றி மனுஷ்ய சரீரத்திலேயே கழுத்துக்கு மேலே யானை ரூபம் கொண்டிருக்கின்றது. திரும்ப திரும்ப ஆறாத ஆசையோடு பார்க்கச் செய்கின்ற யானை முகத்தை வைத்துக் கொண்டு தோன்றியிருக்கின்றது. கண்டாதுபரி வாரணம். கண்டாத் உபரி என்றால் கழுத்துக்கு மேலே, வாரணம் என்பது யானை என்று தெரிந்திருக்கும். மாமா மகிமை. ஹிமோத்கிரியே மாமா மகர் என்ற பெருமை, பிதாமகர் என்றே ஒருத்தர் இல்லாத பெருமை இரண்டையும் பெற்ற விக்னேஸ்வரருக்கு மாமாவை வைத்து பெருமை சொல்லியிருக்கின்றது இன்னொரு ஸ்லோகம். ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனி சர்வமங்களா ஜனக சங்கரோ தேவ தம் வந்தே குஞ்சரானனம். வழக்கத்துக்கு வித்தியாசமாக முதலில் சொன்ன ஸ்லோகத்தில் தாயார் வழி தாத்தாவில் ஆரம்பித்திருக்கின்றது என்றேன். அதற்கும் சமாதானம் இருக்கின்றது. பெற்றோரை பிரித்து சொல்லும் போது மாதா பிதா தாய் தந்தை என்று அம்மாவை முன்வைத்தே சொல்வதுதானே வழக்கமாக இருக்கின்றது. வேதத்திலேயே மாதாவை தெய்வமாக கொள்ளு என்று, அப்புறம்தான் பிதாவை தெய்வமாக கொள்ளு என்று வருகின்றது. அவ்வை வசனமும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பதாக இந்த இரண்டு தெய்வங்களில் முதல் இடத்தை அன்னைக்கே தந்திருக்கின்றது. அதனால் இரண்டு வழி தாத்தாக்களை சொல்லும் போதும் முதலில் மாதா மகரைத்தான் சொல்ல வேண்டும் என்று நியாயம் சொல்லலாம். அதையும் விட வினோதமாக இந்த இன்னொரு ஸ்லோகத்தில் பெற்றோருக்கும் முந்தி மாமாக்காரரை சொல்லியிருக்கின்றது. ஸ்ரீகாந்தோ மாதூலோ யஸ்ய, எவருக்கு மாமா மகாவிஷ்ணுவோ. மாதூலர் என்றால் மாமா. பிள்ளையாருக்கு பிரியமானது மாதுளம் பழம். அவரோ மாதுளருக்கு பிரியமானவர். ஸ்ரீகாந்தன் என்றால் லக்ஷ்மிபதியாக இருக்கப்பட்ட மகாவிஷ்ணு. இந்த பெயரை சொன்னதால் ஸ்லோகத்தை மங்களமாக ஸ்ரீ என்று ஆரம்பிப்பதோடு மாமாவை மட்டுமில்லாமல் மாமியான மகாலட்சுமியையும் சொன்னதாக ஆகின்றது. லோகங்களையெல்லாம் பரிபாலிக்கின்ற மகாவிஷ்ணு லோகம் நடப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்ற செல்வத்துக்கு அதிதேவதையான மகாலட்சுமி ஆகியவர்களின் மருமானாக இருக்கும் பெரிய இடத்து பிள்ளை இது என்று காட்டியதாக ஆகின்றது. சுப்பிரமணியருக்கு மாமா உறவு ஜாஸ்தி என்று தெரிந்திருக்கலாம். முருகன் என்ற உடனேயே மால் மருகன் என்று சேர்த்து சொல்கின்றோம். எத்தனையோ திருப்புகழ் பாடல்களில் முருகோனே மருகோனே சேர்ந்து சேர்ந்து வரும். மருகன் என்பது மருமகன். பிராமணர்கள் மாப்பிள்ளை என்று சொல்வதை மற்றவர்கள் மருமகப்பிள்ளை என்றுதான் சொல்வார்கள். மாமாவுக்கும் அத்தைக்கும் ஒருவன் ஆக வேண்டிய உறவுதான் மருமகன் என்பது. மருமான் என்று பிராமணர்கள் சொல்வது அநேகமாக தட்சிணத்தில் மாமன் பெண்ணையோ அத்தை பெண்ணையோதான் முறைப்பெண் என்று கல்யாணம் செய்து கொள்வதாயிருப்பதால் மருமானே மாப்பிள்ளையும் ஆகிவிடுகின்றான். திருமாலும் அம்பிகையும்.
மகாவிஷ்ணு அம்பாளுக்கு உடன்பிறப்பு. நாராயண சகோதரி என்றே அம்பாளுக்கு பெயர். தாக்ஷாயணி, பார்வதி, மீனாட்சி என்ற மாதிரி அம்பாள் அவதாரம் செய்ததில் எதிலும் மகாவிஷ்ணு இப்படி சகோதரராக பிறக்கவில்லை. கிருஷ்ணாவதாரத்தின் போது மட்டுமே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் சகோதர சகோதரிகள் மாதிரி பிறந்தது. அதாவது கிருஷ்ண பரமாத்மா தேவகி வசுதேவர்களுக்கு புத்திரராக அவதாரம் செய்த அதே சமயத்தில் பிற்பாடு கிருஷ்ணருக்கு வளர்ப்பு பெற்றோராக இருந்த நந்தகோபர் யசோதா தம்பதியருக்கு புத்திரியாக அம்பிகை அவதாரம் பண்ணினாள். பகவான் அவதரித்தவுடன் லோகமெல்லாம் மயங்கி கிடந்தபோது வசுதேவர் அவரை தூக்கிக் கொண்டு போய் யசோதை பக்கத்தில் விட்டுவிட்டு அவளுக்கு பிறந்திருந்த அம்பாளான குழந்தையை எடுத்துக்கொண்டு வந்துவிட்டார். பகவான் உத்தரவுப்படி இப்படி செய்தார். அப்புறம் கம்சன் நந்தகோபர் பெண்ணான இந்த அம்பாள் அவதாரத்தையே தன்னை கொல்லப் பிறந்த வசுதேவரின் குழந்தை என்று நினைத்து வதம் செய்யப் போனான். குழந்தையை அவன் கல்தரையில் அடிக்க ஓங்கிய போது அது சடக்கென்று ஆகாசத்திலே போய் அம்பாளாய் நின்று கொண்டு, அட முட்டாளே, உன்னை கொல்ல வந்திருக்கின்றது வேறு ஆசாமிடா என்று சொல்லி அந்தர்தானமாகிவிட்டதாக பாகவத கதை போகின்றது. இதற்கெல்லாம் முன்னால் இருந்தே அவதாரங்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கப்பட்ட நாராயணன், பராசக்தி இவர்களையே சகோதரர்களாக சொல்லுகின்ற வழக்கம் இருந்திருக்கின்றது. நாராயணனுக்கும் சரி பராசக்திக்கும் சரி மாதாபிதாக்கள் கிடையாது. அவர்கள் சாக்ஷாத் பரபிரம்ம ஸ்வரூபமேதான். ஆனால் பொதுவிலே சிவன் லோக விவகாரம் முடிந்து போன சாந்த நிலைக்கு மூர்த்தியாக இருக்கின்றார் என்றால், இவர்களோ லோக விவகாரத்தை தங்களுடைய மாயாசக்தியால் நடத்தி லீலையில் ரமிப்பவர்களாக இருக்கின்றார்கள். இரண்டுமில்லை, மூன்றுமில்லை, ஒன்றுதான். இதையே விவகாரிகம் விவகார நிலை தொடாத பரமசாந்த பாவத்தில் சொல்லும்போது சிவன் என்றும், விவகார கூத்திலே கொண்டாட்டம் போடும்போது புருஷ ரூபத்தில் பாவித்தால் நாராயணன் என்றும், ஸ்திரீ ரூபத்தில் பாவித்தால் பராசக்தி என்றும் சொல்கின்றோம். ஒரே மாதிரியான காரியத்தையும் ரூபம் குணம் முதலானதுகளையும் கொண்டிருப்பதால் விஷ்ணுவையும் அம்பாளையும் உடன் பிறந்தவர்களாக சொல்கின்றோம். சகோதரர்கள் தானே ஒரு மாதிரி இருப்பார்கள். அதனால் மருமானே மாப்பிள்ளையுமாக, அதாவது ஒருத்தனே இரண்டு அர்த்தத்திலும் மருமவ பிள்ளையாக இருப்பதை சொல்லிக் கொண்டிருந்தேன். சுப்பிரமணிய சுவாமி மகாவிஷ்ணுவுக்கு சகோதரியின் பிள்ளையாதலால் மருமகனாக இருப்பது மட்டுமில்லை, அவர் கல்யாணம் பண்ணிக்கொண்ட வள்ளி தேவசேனைகளும் பூர்வத்தில் மகாவிஷ்ணுவின் புத்திரிகளாக உபவித்து அப்புறம்தான் ஒருத்தி வேடராஜாவிடமும் இன்னொருத்தி தேவராஜாவிடமும் போய் சேர்ந்து வளர்ந்தார்கள் என்று கதை. அதாவது முருகன் மகாவிஷ்ணுவுக்கு இரண்டு அர்த்தத்திலும் மருமகன், அதாவது இவருக்கு அவர் மாமா மாமனார் இரண்டுமாக வேண்டும். திருமால் செய்த கோணங்கி, இப்படி விவாக சம்பந்தம் இல்லாவிட்டாலும் பிள்ளையாருக்கு மாமா மகாவிஷ்ணுவிடம் ரொம்பவும் நெருக்கம் உண்டு. குழந்தைகளுக்கு கோணங்கி காட்டினால் போதும், அதனிடம் எதையும் சாதித்துக் கொண்டு விடலாம் என்றேன் அல்லவா. இப்படி மாமாக்காரரான மகாவிஷ்ணு செய்த கோணங்கி ஆட்டம்தான் இப்போது விக்னேஸ்வர வழிபாட்டில் ரொம்பவும் முக்கியமாக இருக்கின்றது. பிள்ளையார் என்றால் உடனே தோப்புக்கரணத்தை தான் நினைத்துக் கொள்கின்றோம். மற்ற சுவாமிகள் மாதிரி இவர் ரொம்ப சிரமம் தருகின்ற சுவாமி இல்லை என்று சொன்னேன். பெருமாள் என்றால் அங்க பிரதட்சிணம், முழங்கால் முறிச்சான், மலை ஏறணும், முருகனுக்கு காவடி என்று பெருசாக கட்டி தூக்கிக் கொண்டு மயில் கணக்கில் மலையேறி போக வேண்டும், அலகு செடில் குத்திக் கொள்வது என்றெல்லாம் கூட உண்டு. ஈஸ்வரனுக்கோ ஒரே பசியும் பட்டினியுமாக உபவாசம் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப கொஞ்சமாக வேலை வாங்குகின்றவர், ஸ்வல்ப சிரமமே தருகின்றவர் பிள்ளைதான். அதுவும் கூட வேடிக்கையாக குழந்தை விளையாட்டு மாதிரி அல்லது குழந்தைக்கு விளையாட்டு காட்டுகின்ற மாதிரித்தான் இருக்கும். நெற்றியில் குட்டி கொள்வது, தோப்புக்கரணம் போடுவது இரண்டையும் தான் சொல்கின்றேன். ஒருத்தர் தோப்புக்கரணம் போட்டால் குழந்தையே முதற்கொண்டு அதை வேடிக்கையாக பார்த்து கொண்டு தன் ஸ்வபாவப்படி தானும் அப்படி இமிட்டேட் பண்ணும். இந்த தோப்புக்கரணத்தை ஆதியில் உண்டாக்கியவர் மகாவிஷ்ணுதான். அவர் ஒரு சமயம் சகோதரியை பார்ப்பதற்காகவும் தனக்கு ரொம்பவும் ஆப்தமான பரமேஸ்வரனோடு சல்லாபிப்பதற்காகவும் மருமான் கணேசரை கொஞ்சி விளையாடுவதற்காகவும் கைலாசத்துக்கு வந்திருந்தார். அப்போது தம்முடைய சக்கரத்தை சுற்றி குழந்தைக்கு வேடிக்கை காட்டினார். உடனே குழந்தை தும்பிக்கையை நீட்டி சக்கரத்தை பிடுங்கிக் கொண்டு லபக்கென்று வாய்க்குள் போட்டு நன்றாக அடக்கிக் கொண்டு விட்டது. மகாவிஷ்ணு நயமாகவும் பயமாகவும் எத்தனை பண்ணியும் அது சக்கரத்தை வெளியே போடமாட்டேன் என்று அடம் பண்ணி விளையாடிற்று. அப்போதுதான் மகாவிஷ்ணு யுக்தி பண்ணி
இப்படி காதை பிடித்துக் கொண்டு தோப்புக்கரணம் போட்டார். அதை பார்த்ததும் எப்போதுமே சிரித்த முகமாயிருக்கும் பிரசன்னவதன குழந்தை விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தது. சிரிக்கின்ற போது வாயில் அடக்கிக் கொண்ட சக்கரமும் குபுக்கென்று வெளியிலே வந்து விழுந்தது. சடக்கென்று அதை மகாவிஷ்ணு எடுத்து வைத்துக் கொண்டார். மகாவிஷ்ணு கைகளால் காதை பிடித்துக் கொண்டது சமஸ்கிருதத்தில் தோர்பிக் கரணம் என்று குறிப்பிடப்பட்டது. தோர்பி என்றால் கைகளால், கர்ணம் என்பது காது என்று தெரிந்ததே. கையால் காதை பிடித்துக் கொள்ளும் தோர்பிக் கரணமே தோப்பிக் கரணம், தோப்பு கரணம் என்றெல்லாம் ஆகிவிட்டது. குட்டிக்கரணம் என்கின்ற மாதிரி இங்கே கரணம் இல்லை, கர்ணம் என்று சொல்ல வேண்டும்.